Last Python basic tutorials le, Python data types verikkum paathom and the data types le, list tuple set adalam paathom ippo enna paaka porona dictionary dictionary indra data type dhaan paaka porom dictionary data type eppadi irukum appdi kettingna adu unordered ah irukum mutable mutable na adu change panna mudiyum adhil irukka elements ah nammala replace panna mudiyum indexed indexed ah irukum then ippo vandu adoda syntax adoda structure eppadi irukken paapom நம்ம வந்து செட்ல பார்த்தோம் செட்னா அது எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு கர்லி பிரேசஸ் தான் இருக்கும் இப்போ டிக்ஷனரியும் அதே மாதிரியே தான் அதோட ரெப்ரசன்டேஷன் கூட நம்ம கர்லி பிரேசஸ் தான் இப்போ இதோட டைப்பை பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏ டைப் ஆஃப் ஏன்னு போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிக் அது வந்து ஒரு டிக்ஷனரி டைப்புன்றது சொல்லுது ஆனால் செட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டிக்ஷனரி பார்க்க எப்படி இருக்கும் ரெண்டுமே வந்து கர்லி பிரேசஸ் தான் பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா செட்டை வந்து நம்ம வேறு மாதிரி அக்சஸ் பண்ணுவோம் ஆனால் டிக்ஷனரியை நம்ம கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுவோம் கீஸை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுவோம் இப்போது ஒரு டிக்ஷனரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிக்ஷனரின்றது கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் வரணும் இப்போது டிக்ஷனரினா நே கீயும் இருக்கும் வேல்யூஸும் இருக்கும் கீ இப்போ வந்து ஒரு வேல்யூ அக்சஸ் பண்ணணும்னா அதோட கீயை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் இப்போ நேம்ன்றது எனக்கு கீ இப்போ அதோட வேல்யூ என்ன அன்னபூர்ணி அப்படின்றது அதோட வேல்யூ ஸோ ஒரு டிக்ஷனரின்றது கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே கலந்தது தான் ஒரு வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா நம்ம கீஸை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணணும் இப்போது எனக்கு இந்த டிக்ஷனரியில் ஏன்ற டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய நேம்ன்றது கீ அன்னபூர்ணின்றது வேல்யூ நான் இந்த அன்னபூர்ணியை அக்சஸ் பண்ணணும்னா நான் கீஸ் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணும் நான் இன்னொரு கீ வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஏஜ் 21 இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஒரு டிக்ஷனரி கிடச்சிருச்சு சரி டிக்ஷனரியை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணோம் லிஸ்ட் டியூப்பில் எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணோம் ஆனால் டிக்ஷனரியை கீஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி டிக்ஷனரினாலே கீஸ் கீஸ் வச்சு தான் எல்லாமே பண்ண முடியும் ஸோ இப்போது நான் அன்னபூர்ணின்ற வேல்யூ வேணும்னா நான் அதோட கீஸை யூஸ் பண்ணோம் அப்போ மட்டும்தான் என்னால் அன்னபூர்ணின்ற வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியும் இப்போ அன்னபூர்ணின்னு வந்துச்சா ஸோ டிக்ஷனரினாலே கீஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான் எப்படி வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஏ ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே நான் எந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறனோ அதுக்கு அப்ராப்ரியேட்டான அதோட கீயை எடுத்துக்கணும் அதோட கீ இப்போ வந்து ஏஜ் ஏ ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு நான் ஏஜ் அந்த கீயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த கீவை கீயை எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறனோ அதை டைப் பண்ணிக்கணும் ஸோ இப்போ எனக்கு எரர் இல்லை இப்போ எனக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நான் ஏவை நான் பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் ஏஜ் வந்து 21 தான் பட் நான் சேஞ்ச் பண்ணனால இப்போ ஏஜ் வந்து எனக்கு 22 இருக்குது அடுத்து லூப்பிங் நம்ம டிக்ஷனரிக்குள்ளே எப்படி லூப் பண்ணலாம் லூப்பிங்னாலே மோஸ்ட்லி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் லூப் பண்ணுவோம் பட் டிக்ஷனரியில் நம்ம எப்படி லூப் பண்ணலான்றதை பார்க்கலாம் இதுலேயும் அதே மாதிரி ஃபார் எக்ஸ் இன் ஏ ஏன்றது நம்ம நம்மளோட டிக்ஷனரி எக்ஸுன்றது அந்த ஒரு ஒன்றும் லூப் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகி நான் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எக்ஸுன்னு கொடுத்தேன்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் இப்போது நான் இப்படி கொடுத்துட்டேன் பிரிண்ட் எக்ஸ் பிரிண்ட் எக்ஸ் நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ நேமும் ஏஜும் தான் பிரிண்ட் ஆகுது நேமும் ஏஜும் என்னது எனக்கு ரெண்டுமே கீ இப்போ நான் ஒரு ஃபார் லூப்பை ஜென்ரலாக நான் லிஸ்ட்டுக்கும் டியூப்பிளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டிக்ஷனரிக்கு என்னால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அப்படி யூஸ் பண்ணால் எனக்கு வந்து கீ தான் வருது வேல்யூஸ் வரல ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்ன வேல்யூஸ் அக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னா ஃபார் எக்ஸ்என்ஏ அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா பிரிண்ட் ஏ ஆஃப் ஸ்கொயர் பிரேஸ்க்குள்ள எக்ஸ் இப்போது நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூஸ் கிடச்சிரும் ஏ ஆஃப் எக்ஸுன்றது ஏன்ற டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீ அந்த கீயை வந்து நான் ரெஃபர் பண்ணேன்னா அந்த கீக்கான வேல்யூஸ் வந்து எனக்கு கிடச்சிரும் இன்னொரு மெத்தட் என்னென்னா வேல்யூஸ் மெத்தட் அது என்னென்னா ஃபார் எக்ஸ் இன் ஏ டாட் வேல்யூஸ் இப்படி கொடுத்தனா இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ்
அப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போவும் வேல்யூஸ் கிடைக்குது. ஒன்று ஃபார் எக்ஸ் இன் ஏன்னு போட்டு ப்ரிண்ட் கொடுக்கும்போது நான் ஏ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிரேஸ்க்குள்ளே ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாலும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இன்னொரு மெத்தட் வந்து வேல்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம வேல்யூஸை மட்டும் இப்படி அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். கீஸ் வேல்யூஸ் ரெண்டுமே எனக்கு அக்சஸ் பண்ணும், ரெண்டுமே எனக்கு பேரலலாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னா, ஐட்டம்ஸ் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ஃபார் லூப் எழுதுறேன்னா, ஃபார் எக்ஸ் கமா ஒய், ஃபார் எக்ஸ் கமா ஒய் இன் ஏ டாட் ஏன்றது அந்த டிக்ஷனரி, ஏ டாட் ஐட்டம்ஸ் கோலன் வைக்கணும், பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய். இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. நேம்ன்றது என்ன, கீ. அன்னபூர்ணின்றது வேல்யூ, ஏஜ்ன்றது கீ, 21ன்றது வேல்யூ. ஸோ ஐட்டம்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி என்னால் பேரலலாக கீவையும் அக்சஸ் பண்ண முடியும், வேல்யூஸையும் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் என்னென்னா, லென். நமக்கு வந்து எல்லா லிஸ்ட் டியூப்பில் இருக்க மாதிரி இதுலேயும் டிக்ஷனரியும் லென் கீவேர்டு யூஸ் பண்ணி அதோட லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து என்னென்னா, ஐட்டம்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில் ஐட்டம்ஸ் எப்படி ஆட், கீஸ் அண்ட் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஏன்றது என்ன, எனக்கு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி, நான் அதில் போய் ஒரு கீவையும் வேல்யூவும் ஆட் பண்ணுன்னா அதோட சென்டெக்ஸ் என்னென்னா, ஏ அந்த டிக்ஷனரியை போட்டுக்கணும். அடுத்து கீ, அதுக்கான கீயை கொடுக்கணும். ஜெண்டருன்றது நான் அதுக்கான கீயை கொடுக்குறேன். இப்போது அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். ஜெண்டரில் நான் ஃபீமேல் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போது ஏன்ற டிக்ஷனரியில் எனக்கு ஜெண்டருன்ற கீவேர்ட் அதுக்கான வேல்யூ ஃபீமேல், இது ரெண்டும் போய் எனக்கு ஆட் ஆகிடும். இப்போது எரர் இல்லை. நான் ஏவை ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஜெண்டர் ஃபீமேல் அப்படின்றது கீயும் வேல்யூவும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. அண்ட் தென் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதுக்கும் அதே தான். கீயை யூஸ் பண்ணி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு மெத்தட் என்னென்னா, ரிமூவ் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வேல்யூவை, ஒரு கீ அண்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரிமூவ் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கீவேர்டு இருக்குது, என்னது, பாப். பாப்னால் நமக்கு என்னது, அந்த லிஸ்ட்லேயோ ட்யூப்பிள்லேயோ இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு பாப் ஆகி, அதாவது ரிமூவ் ஆகி வெளியே வரும். பட் டிக்ஷனரியில் நம்ம எப்படி பாப் மெத்தட் யூஸ் பண்ணலான்னா, ஏ டாட் பாப்ன்னு கொடுத்து அதோட கீ வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். இப்போது நான் ஜெண்டருன்ற கீ வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த வேல்யூ பாப் ஆகி வெளில வந்துருச்சு, ரிமூவ் ஆகி வெளில வந்துருச்சு. இப்போது நான் ஏவை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா நேம் மேனேஜ் அதுக்கான கீ அண்ட் வேல்யூஸ் தான் இருக்குது, ஜெண்டர் ஃபீமேலுன்ற கீ வேல்யூ எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, டெலிட். டெலிட்டோட கீவேர்ட் வந்து டெல், டெல் ஏ ஆஃப் அந்த டிக்ஷனரி. இதுக்கும் நம்ம கீ வேல்யூஸ் தான் கொடுக்கணும். இப்போ நான் ஏஜ்ன்ற கீ வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த கீ அண்ட் வேல்யூ டெலீட் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா நேம் அன்னபூர்ணின்ற ஒரே ஒரு கீ அண்ட் வேல்யூ தான் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்ம ரிமூவ் ஆர் டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து கிளியர். நம்ம லிஸ்ட் அண்ட் டியூப்பில் பார்த்த மாதிரி இதுலேயும் கிளியர்ன்ற மெத்தட், கிளியர் யூஸ் பண்ணோம், அந்த கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா எக்ஸிஸ்டிங் அந்த டிக்ஷனரி வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகி அது ஒரு எம்டி டிக்ஷனரியாக ஆகிடும். அடுத்து என்னென்னா, எப்படி காப்பி பண்ணலாம் ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியை இன்னொரு வேரியபிளை எப்படி காப்பி பண்ணலான்னா, அதுக்கான கீவேர்டு என்னென்னா காப்பி. இப்போ பி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணனா எனக்கு ஏ டிக்ஷனரி வந்து பியில் போய் காப்பி ஆகிடும். ஸோ சேம், ஏலேயும் நேம் அன்னபூர்ணி கீ வேல்யூ இருக்குது, பியிலையும் நேம் அன்னபூர்ணின்ற கீ வேல்யூ இருக்குது. இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணலான்னா, அதுக்கு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னென்னா டிக்டன்ற பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்மளால் காப்பி பண்ண முடியும். இப்போ சி ஈக்குவல் டு டிக்ட் ஆஃப் ஏ அப்படி கொடுத்தோன்னா சியை ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒரு டிக்ஷனரியை காப்பி பண்ணணும், இன்னொரு வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணால் எல்ஸ் நீங்கள் காப்பின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிக்ட்
அப்படின்ற built-in functions யூஸ் பண்ணலாம். அடுத்து nested dictionaries. nested dictionariesனா என்னன்னு பார்க்க போறோம். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம நேம் அன்னபூர்ணின்ற கீ வேல்யூ வச்சு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி டிக்ஷனரிக்குள்ளே நம்மளால் டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ மை ஃபேமிலின்றது ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிக்குள்ளே மூணு டிக்ஷனரி இருக்குது. இதுதான் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ். இன்னொரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணலான்னா, நமக்கு ஏற்கனவே மூணு செப்ரேட் டிக்ஷனரிஸ் இருக்குது. இந்த மூணு செப்ரேட் டிக்ஷனரிஸை ஒரே டிக்ஷனரிஸாக நம்ம நெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி மை ஃபேமிலி ஈக்குவல் டு சைல்ட் ஒன் is colon child 1 key and value. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிஸை கூட ஒரு டிக்ஷனரியாக கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ளே மூணு டிக்ஷனரிஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? கண்டிஷன், நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, இல்லை எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் எனக்கு வந்து இந்த கண்டிஷனை பிரிண்ட் பண்ணுன்னு ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இஃப் எல்ஸ் பார்க்கலாம். இஃப் நான் இஃப் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் இதை பிரிண்ட் பண்ணு. இஃப்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் அதை பிரிண்ட் பண்ணும். இல்லை எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது டைரெக்டாக எல்ஸ் பார்ட், அந்த எல்ஸ் பார்ட்டில் போய் எனக்கு டைரெக்டாக அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கனோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஏன்ற வேரியபிளை 200 இன்டீஜரை ஸ்டோர் பண்ணிட்டேன். பீன்ற வேரியபிளை 33 இன்டீஜரை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் இஃப் அந்த கண்டிஷன் அங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, இஃப் பி கிரேட்டர் தேன் ஏ அப்படின்ற கண்டிஷன் கொடுக்குறேன். அப்போது எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்போ எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நான் கொடுத்துட்டேன். பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் போய் எனக்கு வந்து அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அது பிரிண்ட் ஆகிடும். மொதல் இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ எனக்கு அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். பைத்தான் நான் சொன்ன மாதிரி பையின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் பைத்தான் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து பி இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஏன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா பி வந்து எனக்கு 33 தான், அது லெஸராக தான் இருக்கு ஏ விட. அப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எனக்கு வந்து அது டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் போய் அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பி இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஏ. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னா இஃப் எல்இஃப் எல்ஸ். எல்இஃப்னா என்ன? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே எல்ஸ்இஃப்னு இருக்கும். அந்த அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, எல்இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். எல்இஃப்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து நான் போன இஃப் எல்ஸில் என்ன பார்த்தேன், வெறும் இஃப் பி கிரேட்டர் தேன் ஏ அந்த கண்டிஷனை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அந்த ப்ரோக்ராமில் அந்த கண்டிஷன் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. எனக்கு மோர் தேன் ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா எல்இஃபை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் பி கிரேட்டர் தேன் ஏனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணு, இல்லை இஃப் எல்இஃப் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு பியாக இருந்தால் நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். மோர் தேன் ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மோர் தேன் ஒன் கண்டிஷன், இங்கே வந்து நான் மோர் தேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். அது ரெண்டு கண்டிஷனாக இருக்கலாம், மூணு கண்டிஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாமே எல்இஃப்குள்ளே கொடுத்துக்கலாம். எல்ஸ்குள்ளே நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே, அந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன்.
எனக்கு இப்ப என்ன வந்திருக்குன்னா a is greater than b ன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அது பிரிண்ட் ஆயிருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. a = b ஆன்னு பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல் டு கிடையாது. அப்போ அது டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் வந்து அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆயிடும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் லூப்ஸில் வைல் லூப் பார்க்க போகிறோம். வைல் லூப்னா என்ன அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வைல் லூப்ஸ்னால் அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. இப்படி தான் வைல் லூப் ஸ்டார்ட் ஆகணும். அந்த சின்டெக்ஸ் நான் முதல்ல சொல்கிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. வைல் லூப்போட சின்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் இருக்கணும். நான் இங்கே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கமாண்ட்ஸ் வேணால் எழுதிக்கிறேன். இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து வைல் லூப் ஸ்டார்ட் ஆகுனா அங்கே வந்து ஃபஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் இருக்கணும். அண்ட் தென் வைல் கண்டிஷன் இருக்கணும். நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, வைல் ஐ லெஸ் தேன் சிக்ஸாக இருந்ததுன்னா அப்போ வந்து எனக்கு அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஐ வந்து ஒன்னாகவே தான் இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஒரு இன்ஃபனைட் லூப் ஆகிடும். ஸோ அங்கே இன்க்ரிமெண்ட்டுன்ற பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வைலுக்கான சின்டெக்ஸ் என்ன, ஃபஸ்ட் வந்து ஒரு இனிஷியலைசேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வைல் கண்டிஷன் இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்ட இங்கே ஐ லெஸ் தேன் 5 கூட கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபேவர், உங்கள் டிசையர்ட் அவுட்புட் எப்படி இருக்கணுமோ அங்கே அந்த மாதிரி வைல் கண்டிஷன் கொடுத்துக்கணும். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? நீங்கள் ஐயை பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஐயை வந்து நான் ட்வைஸாக மல்டிபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணால் அப்படி கூட கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஐயை கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணும். ஸோ எனக்கு இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் ஈக்குவல் டு 1 கொடுத்தேன். ஃபஸ்ட் வந்து 1 வந்து லெஸ் தேன் 6 செக் பண்ணுது. அப்போ வந்து ட்ரூ. அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் எனக்கு அந்த ஐன்ற வேரியபிள் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ அந்த 1ன்றது பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் i+= 1னா 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்த மாதிரி இது வந்து i = i+1. அதை வந்து += இப்படி கூட நம்ம அசைன் பண்ணலான்றதை பார்த்தோம். அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வைல் லூப்புக்குள்ளே போய் 2 <6 பார்க்குது. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்புறம் ஐ பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் 3 அண்ட் தென் 4 அண்ட் தென் 5 இதே மாதிரி போகும்போது, அண்ட் தென் 6 வரும்போது 6 <6 கிடையாது, 6 = 6. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு அங்கே லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு வைல் லூப்புக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வைல் லூப்லே பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து எனக்கு லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. சர்டைன் கண்டிஷனில் வந்து எனக்கு அங்கே வந்து லூப் வந்து ஸ்டாப் ஆகிடணும். எனக்கு வந்து அது வரைக்கும் ப்ரோக்ராம் ரன் ஆனால் போதும்னு சொல்கிறது தான் வந்து நமக்கு வந்து அங்கே அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். முதல்ல நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது, 1, 2, 3 வருது. நம்ம போன ஸ்டேட்மெண்ட்டில் போன வைல் லூப்புக்கான பார்த்த எக்ஸாம்பிளில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருந்தது. ஆனால் நான் இங்கே இஃப் கண்டிஷன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இப்போ வந்து இஃப் i == 3 இருந்தால் பிரேக் பண்ணிவிடு, எனக்கு அதுக்கப்புறம் இந்த வைல் லூப் ரன் ஆக வேணாம், பிரேக் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பிரேக் ஆகிடும். அங்கே இனிமேல் அங்கே எனக்கு இந்த ப்ரோக்ராமே ரன் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன், வைல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஐயை. அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எனக்கு டிசைர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் இஃப் i == 4 கூட கொடுக்கலாம். அது உங்களோட டிசைர்ட் அவுட்புட் பொறுத்து. i == 3 இருந்ததுன்னா அங்கே பிரேக் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன், 1 <6 செக் பண்ணுது. ஆமாம், அப்போ வந்து எனக்கு ஐ பிரிண்ட் ஆகுது. எனக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகுது. இஃப் ஐயில் என்ன இருக்குது, இப்போ 1 இருக்குது, 1 = 3 இல்லை, அப்போ அது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடும். இன்க்ரிமெண்ட் ஆகி திரும்பி வைல் லூப்புக்குள்ளே போய் 2 <6 செக் பண்ணுது. ஆமாம், 6 2
print ஆயிடுது திரும்பி 2 equal to equal to 3 ஆன் பாக்குது இல்ல அப்ப அது break குள்ளே போகாம increment ஆகும் திரும்பி 3 less than 6 ஆ பாக்குது ஆமா 3 less than 6 தான் அப்ப வந்து 3 print ஆயிடுது அடுத்து if condition குள்ள idle இப்ப என்ன இருக்கு 3 இருக்கு இப்ப செக் பண்ணு 3 equal to equal to 3 ஆ ஆமா 3 equal to equal to 3 தான் சோ அது break குள்ள போய் break ன்ற statement பார்த்ததும் இந்த program இந்த loop வந்து அது stop பண்ணிடுவாங்க இப்போ இதுதான் வந்து ஒரு break statement அடுத்த statement என்ன பார்க்க போறோனா continue statement இப்போ வந்து break statementன்றது நான் ஒரு certain condition கொடுக்கறேன் அங்க வந்து அது கீழ break ன்னு கொடுத்தனா அதுக்கு அப்புறம் அந்த programமே ரன் ஆகாது continue னா என்னன்னா இப்போ அதே மாதிரி 5 equal to equal to 3 ன்னு கொடுத்துட்டு நான் continue கொடுத்தேனா எனக்கு வந்து சர்டைனா I வந்து 3 ஆ இருக்கும்போது மட்டும் எனக்கு வந்து அது பிரிண்ட் பண்ண தேவையில்ல அப்படி நான் நினைச்சனா அங்க நான் கண்டினியூ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணலாம் அப்ப என்ன ஆகும்னா இஃப் I equal to equal to 3 னு கொடுத்து கீழ கண்டினியூ னு கொடுத்தேனா அந்த சர்டைன் இட்டரேஷன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகாது நடக்காது அதுக்கு கீழ கண்டினியூ கீழ வந்து எதுமே போகாது சோ வந்து எனக்கு திரும்பி லூப் வந்து மேல while loopல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்து continue statement இப்போ அந்த example program ரன் பண்ணி பார்க்கலாம் control plus c இந்த continue statement யூஸ் பண்ண program சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் நான் முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கறேன் ரன் பண்ணா எனக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னு பாருங்க இப்போ I equal to equal to 3 னு இருக்கும்போது மட்டும் எனக்கு வந்து இந்த print statement குள்ள போகாது continue ன்ற word-ஐ பார்த்ததுனா keyword-ஐ பார்த்ததுனா எனக்கு அது கீழ இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே பார்க்காம டைரக்டா திரும்பி while loop குள்ள போய்டும் டைரக்டா திரும்ப while loop குள்ள போய் எனக்கு வந்து அடுத்தடுத்த கண்டிஷன் perform பண்ணும் இதுதான் வந்து ஒரு continue statement இப்போ நம்ம என்ன பார்க்க போறோனா while else நம்ம if else பார்த்தோம் if elif else பார்த்தோம் இது என்ன while else அப்படினா இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா அப்ப நல்லா புரியும் இப்போ நான் இந்த புரோகிராமை காப்பி பண்ணி என் ஐடியலில பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இத நான் சேவ் பண்ணிக்கிறேன் python.py extension ல தான் சேவ் பண்ணனும் ஓகே இப்போ நான் வந்து இத ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ எனக்கு ரன் பண்ணுனா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க நான் முன்னாடி மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் i equal to 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து while condition கொடுக்கிறேன் while i less than 6 னு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு print statement கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் increment பண்ணுறேன் அதுக்கப்புறம் else-னு போட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறேன் இது என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு i equal to 1-ன்னு எனக்கு இனிஷியலைஸ் ஆகி while கண்டிஷனை செக் பண்ணுது இப்போ எனக்கு ஐயில் என்ன இருக்குது 1 இருக்குது அப்போ 1 less than 6 ஆன் செக் பண்ணுது ஆமாம் எனக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்போ போய் எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகிடும் ஸோ 1 பிரிண்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஒன்ஸ் அது 6-ஆக இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்போ போய் எனக்கு கண்டிஷன் செக் ஆகுது அப்போது எனக்கு வந்து அங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் ஏன்னா 6 ஈக்குவல் டு 6 தான் நமக்கு 6 வந்து லெஸ் தேன் 6 கிடையாது ஸோ அப்போது அந்த இடத்துல தான் நமக்கு எல்ஸ் பார்ட்குள்ளே போய் எல்ஸ் கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து எப்போ அந்த வைல்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ எப்போ அந்த வைல்ட் கண்டிஷன் வந்து நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் ஆகாதோ அப்போ வந்து நமக்கு எல்ஸ் பார்ட்டில் போய் எல்ஸ் பார்ட் கீழே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ வைல் எல்ஸ்னால் இதுதான் வைல்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் லூப் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் வைல் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் ஆகலையோ அப்போ வந்து நமக்கு எல்ஸ் பார்ட்டில் எல்ஸ் அந்த இடத்துக்கு போய் அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ இதுதான் வைல் எல்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார் லூப் இப்போ நம்ம வைல் லூப் பார்த்தாச்சு அடுத்து ஃபார் லூப் நம்ம ஃபார் லூப்லேயே முன்னாடி லிஸ்ட்டை வந்து எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி அக்சஸ் லூப் பண்ணலாம் டியூப்பில் எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து
loop பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த for loopல range function னு ஒன்னு இருக்கு. range function னா என்னன்னா, இப்போ வந்து சில program வந்து எனக்கு இத்தனை number of times, இவ்ளோ number of times வந்து எனக்கு run ஆகணும் அப்படின்றத நம்ம range function யூஸ் பண்ணி achieve பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து for x in range of 6 னு இருக்கு. இந்த range functionன்றது எப்பயுமே 0 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ இத ரன் பண்ணி பார்க்கறேன். ஓகே, இப்போ எனக்கு இத ரன் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 0 1 2 3 4 5 அப்படின ஆன்சர் வருது. இப்போ எனக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்பயுமே 0 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், அந்த 0ன்றது x ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போய் அந்த xன்ற வேல்யூ, x ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். திரும்பி வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து 1 ஆ இன்கிரீஸ் ஆகும், திரும்பி x ல போய் ஸ்டோர் ஆகும், திரும்பி எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும். இது மாதிரி எனக்கு 0 டு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், 6 வரைக்கும் போகாது. ஏன்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறனால எனக்கு நான் ரேஞ்சுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்குறனோ அந்த நம்பர் -1 அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபங்க்ஷன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும், இத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து இத்தனை ஒரு 5 டைம்ஸ் ஆர் எல்ஸ் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, அடுத்து ரேஞ்ச்லே இன்னொரு மெத்தட் இருக்குது. மெத்தட்னால் இன்னொரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. இப்போது நமக்கு போன ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாக அது 1 0 1 2 3 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. டிஃபால்ட்டாக 1 தாங்க. ஆனால் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஸ்டெப் கூட கொடுக்கலாம். இது மாதிரி ஸ்டார்ட் 2ன்றது ஸ்டார்ட், எனக்கு 30ன்ற இடத்துல எண்ட் ஆகணும், 3ன்றது ஸ்டெப். எனக்கு வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது பிரிண்ட் பண்ணால் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து எனக்கு 2, அது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் கொடுக்குறனால 2 வந்து 3 4 5 அந்த மாதிரி 3 வாட்டி 3 இன்க்ரீஸ் ஆகி 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி 30 வர வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் கூட கொடுக்கலாம். இது வந்து இது இன்னொரு மெத்தட் நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து என்னென்னா, நம்ம அதே மாதிரியே வைல் எல்ஸ் யூஸ் பண்ண மாதிரியே ஃபார் எல்ஸும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த ப்ரோக்ராமை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம வைல் எல்ஸில் பார்த்த மாதிரி வைல் கண்டிஷன் எப்போ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்போ தான் எல்ஸ் பார்ட்குள்ளே போய் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி தான், எனக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்போ முடியுதோ, எப்போ வந்து அந்த லூப்பிங் ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து அது எல்ஸ் பார்ட்குள்ளே போய் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 6னா எனக்கு எவ்வளோ பிரிண்ட் ஆகும்? 0 பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 ஸோ 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்குள்ளே போய் அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார் எல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து என்னென்னா, நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ்னால் என்னென்னா, எப்படி ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு ஃபார் லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு லிஸ்ட் இருக்குது, ரெண்டு டியூப்பில் இருக்குது, நான் வந்து ரெண்டு வேல்யூஸுமே அக்சஸ் பண்ணும் சேம் டைமில் அப்படின்னா, நம்மளால் ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஏடிஜேன்ற வேரியபிளில் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் சர்டைன் வேல்யூஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்டில் அதில் சர்டைன் வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸ் இன் ஏடிஜே, இப்போ வந்து அந்த ஃபார் லூப் வந்து எனக்கு ஏடிஜேக்கான ஏடிஜேக்கான லிஸ்ட்டு லூப் பண்ணும். அடுத்து ஃபார் ஒய் இன் ஃப்ரூட்ஸ்னால் இந்த ஃபார் லூப் வந்து ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டை எனக்கு லூப் பண்ணும். இது ரெண்டையுமே பேரலலாக லூப் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு பேரலலாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். ஆ, பார்த்தீங்களா, நெஸ்டட் லூப்பில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு.
red apple, red banana. First vandu for x in ADJ na, in the x la first enak enna irukku? Red endra value irukku. Thirumbi for loop la enak fruits list vandu iterate aagum. Abdi fruit list iterate aagum bodhu enak eppadi print aaguduna? X la enak red e dhaan irukku. In the inner for loop eppa mudiyudho, end aagudho, appo dhaan adu thirumbi mele poi மேல உள்ள for loop iterate ஆகும். So for y in fruits னா எனக்கு x ல இப்ப என்ன இருக்கு red இருக்கு. Y in fruits னா first அந்த 0th index ல apple இருக்கு. அப்ப red apple னு print ஆகும். அடுத்து fruits ன்ற list மட்டும் தான் எனக்கு வந்து அடுத்து iterate ஆகுமே தவிர first for loop iterate ஆகாது. ஏனா எனக்கு inner loop தான் first iterate ஆகி முடியும். அதுக்கு அப்புறம் தான் திரும்பி அது மேல இருக்கக்கூடிய first for loop போகும். அதனால தான் எனக்கு cherry வரைக்கும் print ஆயிருச்சு. அதனால அது திரும்பி first for loop போய் திரும்பி ஒரு அடுத்த element iterate பண்ணும்போது big ஆ மாறுது x. So திரும்பி இந்த for loop வரும்போது திரும்பி first ல இருந்து iterate ஆகும் apple, banana, cherry அந்த மாதிரி. அப்ப எனக்கு x ல என்ன இருக்கு big இருக்கு. So big apple, big banana, big cherry அந்த மாதிரி print ஆகுது. இதுதான் வந்து ஒரு nested for loop கான example. இப்போ நம்ம அடுத்து என்னன்னா இப்போ நம்ம முன்னாடி while loopல பார்த்த மாதிரி இதுக்கும் break continue யூஸ் பண்ணலாம். இதுல pass statement ஒன்னு யூஸ் பண்றாங்க. Pass statementனா என்ன அப்படினா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இது என்னது for x in 0 1 2 pass அப்படி போட்டுருக்காங்களே அப்படினு பாக்குறீங்களா? இப்போ வந்து நம்ம முன்னாடி for loopலாம் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம். For x in a அந்த மாதிரி பார்த்தோம். இது ஒன்னு டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம ஏனு ஒரு வேரியபிள்ல ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணி அந்த ஏவை வச்சு இட்ரேட் பண்ணுவோம். இங்க நம்ம டைரக்டா லிஸ்ட கொடுத்துட்டோம். நீங்க இந்த லிஸ்ட வந்து ஏன்னு ஒரு வேரியபிள கூட ஸ்டோர் பண்ணி இட்ரேட் பண்ணலாம். இங்க ஏன் பாஸ் யூஸ் பண்ணிருக்கேன்? பாஸ்க்கான யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். வெறும் ஃபார் லூப் மட்டும் நம்மளால விட முடியாது. ஆனா சில ப்ரோக்ராம்ல சில கண்டிஷன் சில இடத்துல தேவைப்படும். என்னன்னா எனக்கு வந்து ஃபார் லூப் இருக்கணும் ஆனால் அங்கே வந்து எதுவுமே பிரிண்ட் ஆக வேணாம், எனக்கு அங்கே ஃபார் லூப் கீழே எதுவுமே பண்ண வேணான்ற கண்டிஷன் அந்த நேரத்தில் நம்ம பாஸ் போட்டோம்னா பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் அந்த பாஸ்ன்ற கீவேர்ட் போட்டோன்னா நமக்கு வந்து அது ஒன்றுமே பண்ணாது. அப்போ வந்து நமக்கு ஃபார் லூப் ஒர்க் ஆகும். பாஸ் போட்டனால அங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ வந்து நமக்கு எரர் இல்லாமல் வரும். இப்போ நீங்கள் இதை மட்டும் சிம்பிளாக ஃபார் எக்ஸ் இன் 0 1 2 போட்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். இதே நான் பாஸ் யூஸ் பண்ணனா எனக்கு வந்து நாங்கள் பாஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணனா இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் எரர் வருதான்னு. இப்போ எனக்கு எரர் வராது, எதுவும் பிரிண்ட்டும் ஆகாது. ஸோ இந்த பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் சில ப்ரோக்ராம் சில கண்டிஷன் அப்போ நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு ஃபார் லூப்பும் தேவை ஆனால் அங்கே எதுவுமே பிரிண்ட் ஆக வேணாம் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம இந்த பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்து இதுதான் வந்து ஃபார் லூப். ஸோ நான் பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் வந்து ஒரு சைட் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிட்ட பேசிக்ஸ் எல்லாமே தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சம் சால்வ் பண்ணும் போது தான் அது இன்னும் டீப்பராக புரியும். இன்னும் நிறையா கற்றுக்கலாம். நீங்கள் ஆக்கராங்க்குன்ற சைட்டில் போய் நான் வேணால் உங்களுக்கு க்ரோமில் போய் காட்டுறேன். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சைன்அப் பண்ணி உள்ளே போகலாம். நான் நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்கராங்க்ன்றது என்ன சைட்னா நம்ம வந்து அதில் எந்த லாங்குவேஜில் வேணால் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரோக்ராம்ஸை சால்வ் பண்ணி நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிட்டதை ஈஸியாக இன்னும் புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து ஒரு தியரட்டிக்கலாக பார்த்துருக்க விஷயத்த ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும்தான் அது நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆக்கராங்க் யூஸ் பண்ணி டெய்லி ஒரு 2 சம் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை வந்து எப்படி வந்து
sign up பண்ணி login பண்ணலாம் காட்டுறேன். ஹேக்கராங்க் மட்டும்தான் இருக்குன்னா இல்லை, நிறைய சைட்ஸ் இருக்குது. ஹேக்கராங்க் இருக்குது, ஹேக்கர் எர்த், அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைன் அப்னு இருக்கா, அங்கே வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, மெயில் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தா க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் லாகின்ல போய் லாகின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் போயிடும். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேஜ் ப்ராப்ளம் சால்விங் பேசிக் இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். உங்களால் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நல்லாவே கற்றுக்கலாம். இங்கே வந்து ப்ராப்ளம் சால்விங்னு இருக்குங்களா, அது கண்டினியூ ப்ராக்டிஸ். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ எனக்கு அதனால் இப்படி காட்டுது. உங்களுக்கு வந்து அது புதுசாக காட்டும், நியூவாக காட்டும். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்னா அங்கே காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் பைத்தானே தனியாக இருக்கும், ஸோ பைத்தானில் கூட போய் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கண்டினியூ ப்ராக்டிஸ்னு கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு அங்கே என்ன காட்டுதோ அது பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே சைடில் இருக்க பார்த்தீங்களா, சால்ட் அன்சால்ட், ஈஸி, மீடியம், ஆட், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது ஸ்ட்ரிங்கில் சால்வ் பண்ணுமா, ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சம் சால்வ் பண்ணலாம், இல்லை செட்டில் சால்வ் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சால்வ் சேலஞ்ச்னு உள்ளே கொடுத்துட்டு போனீங்க, சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து செம்ம சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதோடு விட்டுறக்கூடாது. இங்கே வந்து டிஸ்கஷன்னு ஒரு செஷன் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவங்களோட சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட சொல்யூஷன்ஸை நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குது, எல்லாரோட ப்ராப்ளம் சால்விங் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி கற்றுக்கும் போது நீங்களும் ஒரு மெத்தட் போடுவீங்க, இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னொரு மெத்தடும் சேர்ந்து கற்றுப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்க முடியும். சரி நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இதுதான் பைத்தான் பேசிக் டுட்டோரியல்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.